மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாருமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. எம்பெருமானுடைய மேன்மை எளிமை முதலியவற்றையெல்லாம் கலந்து கலந்து அனுபவிக்கின்ற திருமழிசி ஆழ்வார் தம்முடைய திருச்சந்த விருத்தம் என்கிற திவ்ய பிரபந்தத்திலே பல பல அற்புதமான பகவானுடைய சேஷிதங்களை எல்லாம் அழகிய சந்தங்களும் இந்த பாசுரத்தாலே நமக்கு அளிக்கிறார். அதிலே 31வது பாசுரத்திலே அந்த எம்பெருமான் அடியவர்களுக்கு எப்பேற்பட்ட பேருபகாரத்தை செய்கிறான். அவன் செய்யக்கூடிய ஒரு உயர்ந்த செயல் என்ன? பக்தர்களுடைய நெஞ்சத்தை அப்படி சுத்தமானதாக ஆக்குகிறானாம். அதை தெரிவிக்கிறார் 31வது பாசுரத்திலே. காலமேமி காலமே கணக்கிலாத கீர்த்தியாய் ஞாலமேழும் உண்டு பண்டோர் பாலனாய பண்பனே ஏழவேவில் பழைத்தா பெல் சினத்த வீரா என் பாலராய பத்தர் இப்படி அழிப்பது மட்டும்தான் செய்பவனோ இவன் என்றால் கணக்கிலாத கீர்த்தியாய் எண்ணிக்கையில் அடங்காத புகழை உடையவன், எட்டு எண்ணிக்கையில் அடங்காத நற்குணங்களுக்கு இருப்பிடமாயிருப்பவன். அடியவர்களுடைய விரோதிகள் என்கிற காரணத்தினாலே அந்த காலநேமி முதலானவர்களை அழித்தானே தவிர அவர்கள் சாஸ்திரத்திலே விதிக்கப்பட்டிருந்த காரியங்களை அவர்கள் தடுத்தபடியினாலே தாங்களும் அவற்றை செய்யாமல் விட்டு செய்பவர்களையும் இம்சித்து வந்தபடியினாலே என்றும் அவர்களையெல்லாம் அப்படிப்பட்ட துட்டர்களையெல்லாம் பகவான் அழித்தான். ஆயினாலே அது அழிப்பதும் கூட அவனுக்கு புகழ்தான். எப்படி ஒரு தவறு செய்பவனை தண்டிப்பது அரசனுடைய பெருமைக்கு மேலும் காரணமாகிறதோ அதுபோல இங்கே தவறு செய்பவர்களை எம்பெருமான் தண்டிக்கிறான் என்பதை காலநேமி காலனே என்று காட்டி அதனால் எம்பெருமானுக்கு பெருமையே ஏற்படுகிறது என்பதை கணக்கிலாத கீர்த்தியாய் என்று தெரிவித்தார். அதற்கு மேலே எம்பெருமான் என்ன செய்தான்? ஞாலமேழும் உண்டு பண்டு ஓர் பாலனாய பண்பனு என்று உலகங்களையெல்லாம் உண்டான், உண்டு ஒரு இளந்தளிர் அதாவது ஆலமரத்தினுடைய இளந்தளிரிலே ஒரு குழந்தையாக அப்படி சயனித்துக் கொண்டிருந்தான் அல்லவா, படசிய விக்ஷஸ்ய புடே சயானம் என்று சொல்லும்படியாக அந்த ஆலன் தளிரிலே சயனித்திருந்தானே, அதைத்தான் ஞாலமேழும் உண்டு பண்டு முன்பொரு காலத்திலே ஓர் பாலனாய பண்பனே ஒரு சிறு குழந்தையாக ஆனவனே. அவ்வுலகத்தையெல்லாம் உண்டான் என்கிறது அவனுடைய மேன்மை. அதே சமயத்திலே ஒரு குழந்தையாக இருந்தானால் அது அவனுடைய எளிமை என்ன அதையும் சேர்த்து அனுபவிக்கிறார். அதற்கு மேலே அவன் என்ன செய்தான்? வேலை வேவ வில் வளைத்த வெல்சினத்த வீரா, வேலை என்னால் கடல், அந்த கடல் வெந்து போகும்படியாக தன்னுடைய வில்லை வளைத்தான். என்னால் அது ராமாவதாரத்திலே அந்த சமுத்திரத்தை எப்படி தாண்டுவது என்று தெரியாமல் திகைத்து நின்ற வேளையிலே சமுத்திரராஜனை நோக்கி சரணாகதி செய்ய வேண்டும் என்று விபீஷணன் ஆலோசனை சொன்னான். உடனே அடியவனான விபீஷணன் அவனுடைய சொல்லை தட்டக்கூடாது என்பதற்காக என்ன செய்தான்? ராமவீரான் உபவாசம் இருந்து அப்படி சமுத்திரராஜனிடத்திலே சரணாகதி செய்தான். அப்பொழுதும் சமுத்திரராஜன் வந்தான் இல்லை. அதனால் கோபம் கொண்ட ராமபிரான் வில்லை எடுத்து வளைத்து அதிலே அம்பை தொடுத்து சாகரம் சோழயிஷ்யாமி, இந்த கடலை நான் வற்ற அடித்து விடுகிறேன் என்று முழங்கினான். அதைத்தான் இங்கே தெரிவிக்கிறார். வேலை வேவ வில் வளைத்தா என்று வேலை அந்த சமுத்திரமானது வெந்து போகும்படியாக வில்லை வளைத்தவனே வெல்சினத்த வீர, அந்த இடத்திலே எம்பெருமான் கொண்டிருந்த சினம், அந்த சினத்தை கண்டு சமுத்திரரான அஞ்சு நடுங்கி ஓடி வந்து ராமபிரானுடைய திருவடிகளிலே விழுந்தான் அல்லவா, அதை அப்படியே கண்ணால் காண்பது போல வெல்சினத்த வீரா என்று தெரிவிக்கிறார். இப்படி சமுத்திரராஜனையும் அச்சமுறுத்தினவன் என்று தெரிந்தால் அப்பொழுது அவனிடத்திலே நாம் எப்படி செல்வது? நம்மையும் அதேபோல் வில்லை காட்டி பயமுறுத்துவானோ என்று நாம் அஞ்ச வேண்டாம். பின் அவன் எப்படிப்பட்டவன் என்றால், நின் பாலராய பத்தர் சித்தம் முத்தி செய்யும் மூர்த்தியே, நின் பாலராய பத்தர் என்னால் அந்த எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டிருப்பவர்கள் அவன் பால்
ஈடுபாடு கொண்டிருப்பவர்கள் யாவரும் அப்படிப்பட்ட பத்தர், நின்பாலராய பத்தர். அந்த பத்தருடைய சித்தம் என்னால் அவர்களுடைய புத்தியானது இப்படி தன்னை தவிர மற்ற விஷயங்களிலே சப்தாதி விஷயங்களிலே மூழ்கி கிடக்குமானால் எம்பெருமானுடைய திருவடிகளிலே நாம் விழுந்து பிரார்த்தித்துக் கொண்டோமானால் எம்பெருமான் என்ன செய்வான்? இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பற்றுகளையும் நமக்கு விலக்கி விடுவானான். அது முத்தி என்னால் என்ன விடுதலை மோட்சம் நம்மை விடுவிக்கிறான். எப்படி விடுவிக்கிறான் என்னால் இந்த உலகியல் பொருள்கள் அதில் இருக்கக்கூடிய அத்தனையிலும் இருக்கக்கூடிய ஆசையை நமக்கு அவனே விடுவித்து விடுகிறான். யார் என்னுடைய திருவடிகளிலே வந்து விழுகிறார்களோ, சர்வதர்மான் பரித்தேஜ மாம் ஏகம் சரணம் பிரஜ என்று தன்னுடைய திருவடிகளிலே வந்து விழுந்தால் அவர்களை சர்வ பாப்பேப்யோ மோக்ஷயிஷ்யாமி என்று கீதையிலே கண்ணபிரான் தெரிவித்தான் அல்லவா, அதைத்தான் இங்கே திருமணி செப்பிரான் காட்டுகிறார் என்று கொள்ளலாம். அப்படி நின்பாலராய பத்தர் அவர்களுடைய சித்தமானது முத்தி செய்யும் மூர்த்தியே முக்தியை அடையும்படியாக அல்லது இந்த உலக பற்றுகளிலிருந்து விடுதலையை அடையும்படியாக அப்படி செய்கிறவன் நீயே என்றோ என்று இந்த பாசுரத்திலே தெரிவித்தவர். இந்த இடத்திலே வேலை வேவ வில் வளைத்தா என்று அந்த சமுத்திர கரையிலே நடந்த நிகழ்ச்சியை தெரிவித்தவுடனே அங்கே நடந்த மற்றொரு நிகழ்ச்சி அதுவும் அவருடைய நினைவிலே அப்படி ஓடி வர உடனே அதை அடுத்த 32 பாசுரத்திலே தெரிவிக்கிறார். இப்படி அந்த சமயத்திலே கடலை அடைத்தான். எப்படி அடைத்தான்? வானரங்கள் கொண்டு வந்த மலைகளை கொண்டு வந்து கடலை அடைத்தான் அல்லவா. அந்த முதலிலே சமுத்திரராஜன் அஞ்சு வரவில்லை, அஞ்சு நடுங்கினான். பிறகு ஓடி வந்தான். வந்து பெருமாளுடைய திருவடியிலே விழுந்து நான் என் மீது அணை கட்டி செல்லட்டும் என்று அவன் அனுமதி கொடுத்தவுடனே அந்த வானரங்கள் அப்படி அணை கட்டினவே அதை அடுத்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். புறக்கிறப்படை கொடு உரைகளின் மீது போய் அலக்கரங்கரங்க வெஞ்சரம் துறந்தவாதினி இறக்கவன் கொடுத்தவர்க்கு இறக்கவன் நெமிண்ணியே பறக்கவை தளர்ந்து கொண்ட பத்மபாதனல்லையே. ராமபிரான் செய்த ஒரு செயல் என்ன? அதே போல வாமனாய் அவதரித்து மகாபலியை வஞ்சித்த செயல் என்ன? இரண்டையுமே இந்த பாசுரத்திலே அனுபவிக்கிறார். குறக்கின படை கொடு என்னால் குறக்கின படைகளை கொண்டு அவைகளெல்லாம் எல்லாம் விஷயம் தெரிந்தவைகள் அல்லவே, மனிதர்களைப் போல காரியத்தை ஆராய்ந்து செய்யக்கூடியவைகள் அல்ல. ஆனாலும் அப்படிப்பட்ட குரங்குகளை அவன் அற்புதமான ஒரு காரியத்தை செய்தானாம். என்ன செய்தான் என்றால் குறைகடலின் மீது ஒலி எழுப்புகின்ற கடல் எப்பொழுதும் அலையே வீசிக்கொண்டிருக்கிறதாம் கடல். அந்த கடலிலே என்ன செய்தான் என்றால் ஒரு அணை கட்டினான். அந்த அணை கட்டி அந்த அணையை தாண்டி லங்கைக்கு சென்றவன் அங்கே என்ன செய்தான் என்றால் அரக்கர் அரங்க என்னால் அரக்கர்களெல்லாம் அப்படியே மறைத்து போய் நிற்கும்படியாக கலங்கி ஓடும்படியாக அரக்கரங்க அரங்க வெஞ்சரம் துறந்த அரங்க அரங்க வெஞ்சரம் துறந்தான் என்னால் தன்னுடைய வில்லிலிருந்து அம்புகளை அப்படி பொழிந்தானாம். அந்த இடத்திலே அந்த அரக்கர்கள் எல்லாம் அரங்க என்னால் கலங்கி ஓட என்று பொருள். அரக்கரங்கரங்க வெஞ்சரம் துறந்த வாதினி, அப்படிப்பட்ட நீ என்ன செய்தா என்றால் உன்னிடத்திலே ஒன்றுமில்லாதவனைப் போலே மகாபலியினிடத்திலே சென்று யாச்சகம் கேட்டாய். இது என்ன? அதாவது அரக்கர்கள் எல்லாம் கலங்கி ஓடும்படியாக பாணத்தை பிரயோகம் பண்ணினான் எம்பெருமான் என்று இதை தெரிவித்தவர். ஆனால் இதே பாணத்தை அந்த மகாபலியினிடத்திலே ஏன் பிரயோகம் பண்ணவில்லை என்னால் அந்த மகாபலி என்கிறவன் வள்ளல் தன்மை என்கிற ஒரு குணத்தை உடையவனாயிருந்தான். அவனை போய் அழிப்பான் என் எதற்காக அவனை அழிக்க வேண்டும் என்று பார்த்தான். அவன் போய் யாச்சகம் கேட்டால் கொடுத்து விடுவான் அல்லவா, அவனை யாச்சகமே கேட்போம் என்று தன்னை ஒரு பிச்சைக்காரனாக ஆக்கிக் கொண்டு அந்த மகாபலியின் முன்னாலே போய் நின்றானான். அதை சொல்லுகிறார் இறக்க மண் கொடுத்தான். இவன் இறக்க அவன் மண் கொடுத்தான். மண் என்னால் இவன் வேண்டின மூவடி மண். அதை வாமனுக்கு கொடுத்தான். கொடுத்தவனுக்கு பகவான் என்ன பண்ணினான் என்னால் இருக்க ஒன்றுமின்றியே அவன் இருப்பதற்கு சிறிதும் இடமில்லாமல் எல்லாவற்றையும் தன்னுடையதாக இவன் அகப்படுத்திக் கொண்டு விட்டான். நான் இது வஞ்சனம் இல்லையா என்று கேட்டால் இந்திரனுடையதான பூமியை அதாவது இந்திரனுடையதான ராஜ்யங்களை அவன் பறித்துக் கொண்டான் அல்லவா, அதற்கு அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதனாலே என்ன செய்தான் இந்த மூன்று உலகங்களையும் அவனிடத்திலிருந்து பெற்று மறுபடியும் இந்திரனுக்கு ஆக்கி வைத்தபடியினாலே இவனுக்கு இடமில்லாமல் போய்விட்டதான்.
ஆயினாலே இரக்கமன் கொடுத்து அவர்க்கு கொடுத்தவர்க்கு இரக்கமொன்றுமின்றியே என்றும் பாடுமுண்டு. இரக்கமே இல்லாதபடிக்கு என்ன செய்தான்? பறக்க வைத்து அளந்து கொண்டான் என்று தன்னுடைய திருவடிகளை அப்படி எல்லாவிடத்திலும் பரம்பும்படியாக வைத்து அளந்து கொண்டவன். அவன் யார் என்றால் பற்பபாதனல்லையே. பற்ப பாதம் என்னால் தாமரை போன்ற அழகிய பற்பு என்னால் அது புஷ்பம் பத்மம். பத்மம் போன்ற பாதம் என்னால் தாமரை போன்ற திருவடி, அதாவது மிகவும் மென்மையான திருவடிகள். ஆனால் அப்படிப்பட்ட அந்த பத்மம் போன்ற மென்மையான திருவடிகளை கொண்டு பறக்க வைத்து அளந்து கொண்டான். இந்த உலகத்தை எல்லாம் தன்னுடைய திருவடிகளாலே அளந்து கொண்டான். அளந்து கொண்டு என்ன செய்தான் என்றால் தனக்கு தானம் கொடுத்த மகாபலி அவனுக்கு ஓரிடமும் மிச்சப்படாதபடிக்கு மூன்று உலகங்களையும் தன்னுடைய இரண்டு அடிகளாலேயே அளந்து கொண்டு விட்டான் அல்லவா? அதையும் இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். ஆஹா, ராவணாசுரனை அழித்தான் கடலிலே அணை கட்டி. ஆனால் இங்கே அப்படி அம்பு எய்து கொல்ல வேண்டாதபடிக்கு அவன் வள்ளல் தன்மை என்கிற குணத்தை கொண்டிருந்தவன் ஆகையினாலே மகாபலியினிடத்திலே அவன் போர் புரியாமல் அவன் விருப்பப்படியே அவனுடைய மனதை மயக்கி அவனிடத்தில் யாச்சகனாய் சென்று அவனிடத்திலிருந்து அவன் இந்திரனிடத்தில் அவன் பறித்துக் கொண்ட ராஜ்யத்தை மீண்டும் பறித்துக் கொண்டான். ஆஹா, எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு தகுதியாக சென்று அவர்களையும் எம்பெருமான் அழிக்கிறான் அடக்குகிறான் என்று அவனுடைய அந்த திருக்கல்யாண குணங்கள் இந்த பாசுரத்தில் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து அனுபவிப்போம்.